வணக்கம், இது உங்கள் கல்வி கதிர். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு, பள்ளிகளில் ஆசிரியர் நியமனம் குறித்து தமிழக பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பு தான் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தகவலானது எல்லோருக்கும் போய் சேரும். வாங்க வீடியோ பார்க்கலாம். தமிழக பள்ளிகளில் அனைத்து வகையான ஆசிரியர்கள் நியமனம் குறித்து தமிழக பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அது ஒரு முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதாவது, பற்றாக்குறை உள்ள பள்ளிகளுக்கு விரைவில் ஆசிரியர்கள் நியமனம் என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டுள்ளனர். அதில் வந்து பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அவர்கள் திருவண்ணாமலையில் ஒரு நீடு தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள் உயர் திரு கண்ணப்பன் அவர்கள் என்ன கூறினார்கள் என்றால், தமிழகம் முழுவதும் 120 கல்வி மாவட்டங்களில் அரசு மாதிரி பள்ளிகள் செயல்படுத்தப்பட உள்ளன. மாடல் ஸ்கூல், ஒவ்வொரு கல்வி மாவட்டத்திற்கும் ஒரு மாடல் ஸ்கூலு, இது மத்திய அரசின் திட்டத்தின் கீழே செயல்படுத்தப்பட உள்ளது. அப்போ வந்து அதுக்கு அனைத்து வகையான ஆசிரியர்களும் வேணும். இது வந்து ஒரு மேல்நிலை பள்ளியாக செயல்படுத்த போகுது. அப்போ அனைத்து வகையான ஆசிரியர், அதாவது 1 முதல் 12 வகுப்பு வரையில் ஒரு மாதிரி பள்ளி வேணும். அதாவது புதிய கல்வி கொள்கை படி 1 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரை ஒரே பள்ளியில் படிக்கிறது மாதிரி தான் இப்போ திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருது. இதன் அடிப்படையில் ஒரே வளாகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரை இருக்கும்படியான மாதிரி பள்ளிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கு. அது கல்வி மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி என்ற கொடுத்துருக்காங்க. அதனுடைய நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. தற்போது உள்ள சூழ்நிலையில் 120 கல்வி மாவட்டங்களில் 120 அரசு மாதிரி மேல்நிலை பள்ளிகள் உருவாகப்படும். அதனால் அதற்கு தமிழக அளவில் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனருங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. மேலும் வேதியியல் பாடப்பிரிவிற்கு ஆசிரியர்கள் நியமனம் தேர்வு செய்யப்பட உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அளவில் ஆசிரியர் பற்றாக்குறையுள்ள பள்ளிகளுக்கு விரைவில் ஆசிரியர் நியமிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பற்றாக்குறை, இந்த புதிய கணக்கெடுப்பானது இப்போ டிசம்பர் மாதம் நடைபெற்று கொண்டு இருக்கு. இந்த தகவலெல்லாம் இயக்குநருக்கு கிட்டத்தட்ட போய் சேர்ந்த நிலையில் பள்ளி கல்வி இயக்குனர் அவர்கள் பற்றாக்குறையுள்ள பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் நியமனம் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு செய்தியானது நமக்கு வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியாகவே தெரிகிறது. அதுவும் நம்ம பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அவர்களே இந்த செய்தியை வெளியிட்டதனால் நம்ம ஊகங்கள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாள் விரைவில் தான் என்பது இந்த செய்திகள் வழியாக தெரிகிறது. அதனால் நண்பர்களே, தன்னம்பிக்கையோடு இருங்கள், தன்னம்பிக்கையோடு தயாராகுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு. இதுவரை கல்வி கதிர் சேனலை பார்த்துக்கிட்டு இருந்த அனைவருக்கும் நன்றியை குறிக்கொள்கிறோம். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், கல்வி கதிரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.